ரஹீம் அலமதுல்லா ஒசலாத் இல்லா அலிஹி ஒசிஹி அஜ்மீன் அம்மாபாத் கணித் குரிய சகோதரர்களே அல் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய சிறப்புமிக்க அத்தியாயங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் அல் முஹ்வித தான் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ஆகிய இரு சூராக்களுடைய சிறப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இவ்விரு சூராக்களையும் பொறுத்தளவில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்ட சூராக்களாக இவைகள் இருக்கின்றன என்று நாங்கள் பார்த்தோம் அது இவ்விரு சூறாக்களை போன்ற ஒன்றை தான் கண்டதாக இல்லை என்று கூட நபிசுல்லா அவர்கள் சொல்வதாக ஒரு ஹபீஃபை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் அதே போன்று இந்த இரு சூறாக்களையும் பொறுத்தளவிலே குரானிலே இருக்கக்கூடிய சூறாக்களில் மிகச்சிறந்த சூறாக்கள் என்ற சிறப்பு பெயரை பெறக்கூடியதாகவும் இவ்விரு சூறாக்களையும் எங்களுடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் நாங்கள் ஓதி வர வேண்டும் என்ற சூலுல்லா சல்லா சிலமர்கள் எங்களுக்கு பணித்துள்ளார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்த்தோம் அதே போன்று இவ்வொரு சூறாக்களையும் பொறுத்த ஒரு அடியான் அல்லாஹுடத்திலே பாதுகாவல் தேடுவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்களில் ஆக உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களாக இவ்விரு சூறாக்களும் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தோம் அதற்கான ஆதாரத்தையும் குறிப்பிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் இவ்விரு பாதுகாவல் சூறாக்களுடைய சிறப்புகள் தொடர்பான இன்னும் சில அம்சங்களை நாங்கள் பார்ப்போம் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவ்விரு சூராக்களுக்கும் இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்றால் ஜின்களிலிருந்து இருந்து பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக இந்த இரு சூறாக்களும் காணப்படுகின்றன அதே போன்று மனிதர்களுடைய கண்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதாவது கண்ணூருடைய தாக்கத்திலிருந்து கூட எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதாக இவ்விரு சூறாக்களும் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் இது இவ்விரு சூறாக்களுக்கும் உள்ள சிறப்பை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது அபு சயீத் ரஜி அல்லாஹு தால அன் அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலைவசம் அவர்கள் வலமையில் ஜின்களில் இருந்தும் கண்ணூரிலிருந்தும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வந்து சொன்னால் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலைய் வஸ்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் இவைகள் இறங்குகின்ற காலப்பகுதியிலும் நபி சொல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் இவ்விரண்டு விடயங்களை விட்டும் பாதுகாவல் கொண்டேதான் இருந்தார்கள் அவ்வாறு பாதுகாவல் தேடுவதற்கு நபி சொல்லல்லா அலைய பல பாதுகாவல் துஆக்களை ஓதி வந்தார்கள் எப்பொழுது இந்த இரு சூறாக்களும் இறங்கியதோ அன்றிலிருந்து ஹசூல்ல்லாஹி சல்லாஹலி வசல் அவர்கள் ஜின்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கும் அதே நேரத்தில் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கும் இவ்விரு சூறாக்களையும் மாத்திரம்தான் நபி அவர்கள் ஓதினார்கள் அதற்கு முன்னர் ஓதி வந்த எல்லா பாதுகாவல் துவாக்களையும் விட்டுவிட்டார்கள் என்று அபு சயித் ரலியுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை ஷேக் அல்பானி ரஹ்முல்லா அவர்கள் சஹி கண்ட தரத்தை உடையது என்று சொல்லி கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவருடைய தொகுப்புக்களான சஹிஹூத் திருமிதி அதே மாதிரி சஹிஹிபுனுமாஜா சஹிஹல் கலிமித்தகி போன்ற நூற்கில் ஷஹல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹிஹான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் ஜின்களுடைய தீங்குகளில் இருந்து கண்ணூருடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நபி சல்லாஹுலேசன் அவர்கள் தேர்ந்தெடுத்த இரு சூறாக்கள் தான் இந்த சூறாக்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இவ்விரு சூறாக்களம் இறங்குவதற்கு முன்னர் நபி அவர்கள் பல பாதுகாவல் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போதில் இருந்து நபிசல்லா அலையவாஸ் அவர்கள் பாதுகாவல் தேடுகின்ற விடயத்திற்கு இவ்விரு சூறாக்களையும் கொண்டு போதுமாக்கி கொண்டார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இரு சூறாக்களுக்கும் காணப்படுகின்ற இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னால் மனிதன் பாதுகாவல் தேடுகின்ற தேடுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியவற்றில் மிகச்சிறந்தது என்றொரு ஸ்தானத்தை கூட இந்த சூறாக்கள் இரண்டும் பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒகுபத்தி புனா ஆமிர் ரஜி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூல்ல்லாஹ் சொல்லல்லாஹூ அலைவசம் அவர்களோடும் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அதாவது எந்த பிரதேசம்னு சொன்னால் ஜொஹா அபுவா இந்த இரண்டு பிரதேசங்களுக்கு மத்தியில் ரசூல்லாஹி லாஹி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் போகும்போது நானும் நபி அவர்களோடு சேர்ந்து போய்க் கொண்டிருந்தோம் அப்பொழுது கடுமையான ஒரு காற்று வீசியது இருளும் கடுமையானதாக இருந்தது அப்போது நபிசல்லா அலை வஸ்லம் அவர்கள் ஓதி பாதுகாவல் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த சஹாபி அறிவிக்கிறார் நபி அவர்கள் இவ்வாறு இந்த இவ்விரு சூறாக்களையும் கொண்டு பாதுகாவல் தேடியதற்கு பிறகு குண ஆமீர் ரசிய அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் ஒகுபாவே இவ்விரு சூறாக்களை கொண்டு நீனும் பாதுகாத்து பாதுகாவல் தேடிக்கொள் ஏனென்று சொன்னால் பாதுகாவல் தேடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வசனங்கள்ல அல்லது துவாக்கல்ல இவ்விரு சூறாக்களை போன்ற ஒன்று கிடையாது என்று சொல்லி நபி சொல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நபி சொல்லா அலி அவர்கள் தொழுகை நடாத்துகிறார்கள் தொழுகை நடாத்தும் போது தொழுகையிலும் கூட இவ்விரு சூறாக்களையும் ஓதி தொழுகை நடாத்தினார்கள் என்று ஆமீர் ரவுதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை பற்றி ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் கூறும்போது சஹிஹான் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் தன்னுடைய ஹதீஸ் தொகுப்பு நூற்களான சஹி அபி தாவுத் அதே மாதிரி சஹிஹு உல் ஜாமே போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸை சரியான ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் என்று கூறியிருக்கிறார்கள் ஆக மனிதன் பாதுகாவல் தேடுவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள்ல அல்லது வாக்கல்ல மிகச் சிறந்தது என்றானத்தை பெற்றதுதான் இந்த குள் சூறாக்களும் இரண்டு அதாவது குல்லா உது பிரபின் ஃபலக் குல்லாவுது பிரபின் நாஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அல்லாஹுடத்துல பாதுகாப்பு தேடுகிற நேரத்தில் தீங்குகள் இருந்து பாதுகாப்பு தேடுகின்ற எல்லாம் இந்த இரு சூறாக்களையும் ஓதி பாதுகாப்பு தேடுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு சுருக்கமான வார்த்தைகளின் மூலமாக பாரியளவு விளக்கங்களை கொண்ட அமைப்பில் இந்த இரு சூறாக்களும் காணப்படுகின்றன இவ்விரு சூறாக்களையும் ஓதினாலே நாங்கள் பயப்படுகின்ற நிறைய அச்சமான விஷயங்கள் இருந்து அல்லாஹுத்தால எங்களை பாதுகாப்பான் அதனால இந்த சூறாக்கள் பொதுவாக எல்லோருக்கும் பாடமாக இருக்கும் இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இவைகளை கொண்டுள்ள பிரயோசனங்களை பெற்றுக்கொண்டதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே சூரத்தில் இஹலாசுடைய சிறப்பை தனியாக பார்த்தோம் அதற்கு பிறகு சூரத்தில் ஃபலக் சூரத்தில் நாசுடைய சிறப்புகளை சேர்த்து பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் மூன்று சூறாக்களுக்கும் இருக்கிற சிறப்புகள் என்ன ஏற்கனவே நான் தனித்தனியாக பார்த்தோம் இப்போ மூணு சூறாக்களை மொண்டு சேர்த்து சூரத்தில் லெஹலாஸ் சூரத்தில் ஃபலக் நாஸ் ஆகிய மூன்று சூறாக்களுடைய சிறப்புகள் என்ன என்பதைத்தான் இப்போது பார்க்க இருக்கிறோம் உண்மையில இந்த மூன்று உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலாவினால் வானத்தில் இருந்து அருளப்பட்ட வேதங்கள் எதிலுமே இல்லாத ஒரு சிறந்த இஸ்தானம் இந்த மூன்று சூறாக்களுக்கும் இருக்குது இந்த சூறாக்களை போன்ற ஒரு சூறாவை அல்லாஹுஜல் சுபகான இதற்கு முன்னால் உள்ள எந்த வேதங்கள்லையும் இல்லை குரான எடுத்து பார்த்தாலும் கூட இந்த மூன்று சூறாக்களையும் விட்டு விட்டு பார்த்தால் அது மாதிரி சிறப்பு மிக்க சூறாக்கள் இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஆஹ் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிற சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு இரவுலையும் கூட இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி பாதுகாப்பு தேடுமாறும் ரசூல் உல்லாஹி சல்லா அலையர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது உக்குபத் பின் ஆமிர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் ஒருமுறை நபி சல்லாஹூ அலையாஸ் அவர்கள் உகுபத் பின் ஆமிர் அலி அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் உகுபாவே உமக்கு சில சூறாக்களை நான் கற்று தரட்டுமா அந்த சூறாக்களை பொறுத்த மட்டிலே தௌராத்திலும் அது போன்ற சூறாக்கள் கிடையாது ஜபூரிலும் அவை போன்ற சூறாக்கள் கிடையாது இஞ்சியிலும் அவை போன்ற சூறாக்கள் கிடையாது குர்ஆனிலும் கூட ஃபுர்கானிலும் கூட இந்த மூன்று சூறாக்களை போன்ற ஒரு சூறா கிடையாது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் நீ கழிக்கக்கூடிய ஒவ்வொரு இரவிலையும் இவைகளை நீ ஓதி வருவாய் என்று சொன்னென்றால் அல்லாஹு தாலா உமக்கு பாதுகாப்பை தருவான் சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு இரவை அடைகிற நேரத்திலும் இந்த மூன்று சூறாக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலி சொன்னார்கள் உக்பத்தி முன்னு ஆமிர் அலி கூறிவிட்டு அஹ் குல் அல்லா வஹத் அதே போன்று குல் அவுது பிறபில் ஃபலக் குல் அவுது பிறப்பின் நாஸ் சொல்லி மூன்று சூறாக்களையும் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த செய்தியை பற்றி ஷேக் ஹல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் இது ஒரு சஹீஹான செய்தி என்று சொல்லுகிறார்கள் தன்னுடைய ஹதீஸ் தொகுப்பு நூலான சில்சிலா சஹிஹாவிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே உண்மையிலேயே ஆச்சரியமிக்க ஒரு அதே நேரத்தில் மற்றைய சூறாக்களோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் பாதுகாவல் என்ற விடயத்தில் சிறப்புமிக்க அத்தியாயங்களாக இவைகள் இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஃபை பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் அதனால் உண்மையிலேயே பாதுகாப்பு என்றதை நாங்கள் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் அல்லா இடத்துல பாதுகாப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அல்லாவால மாத்திரம்தான் பாதுகாப்பு வழங்கியலும் என்றதை நாங்கள் படித்து வச்சிருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களோட கைவசம் நாங்கள் எல்லாம் பாடமாக்கி இருக்கக்கூடிய இந்த மூணு சூறாக்களிட பிரயோஜனத்தை நாங்கள் தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த சூறாக்களை ஒழுங்கான முறைப்படி இந்த அல்லாஹுடைய தூதருடைய வாக்கை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஓதி பாதுகாப்பை தேடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாவுடைய புறத்திலிருந்து ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்ப அந்த நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சூறாக்களை ஓதி வர வேண்டும் அதே நேரத்துல இந்த மூன்று சூறாக்களையும் சேர்த்து உள்ள இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்றால் உண்மையிலேயே மனிதன் பாதுகாப்பு தேடுவதற்கு என்றே அதாவது சிறப்புமிக்க அத்தியாயங்கள் என்ற இஸ்தானத்தை இந்த மூன்று சூறாக்களும் பெற்றிருக்கிறது தனித்தனியாக கூட நாம் பார்த்தோம் அவைகள் பாதுகாப்பு வழங்கக்கூடிய சூறாக்கள் என்று மொத்தமாக மூன்று அத்தியாயங்களையும் சேர்த்து பார்க்கிற நேரத்துல அதாவது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேடணும்டா இந்த மூன்று அத்தியாயங்களை ஓதினா போதும் வேற எதுவும் தேவையில்லை என்று சொல்ற அளவுக்கு தனி இஸ்தானத்தை இந்த மூன்று அத்தியாயங்களும் பெற்றிருக்கின்றன என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக அப்துல்லாஹிபின் ஹபீப் அல் அஸ்லமி ரொம்ப அறிவிக்கக்கூடிய அறிவிக்க கூறி ஒரு செய்தியை சொல்லலாம் அவர் சொல்லுகிறார் நான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களுக்கு அருகாமையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களோடு என்னை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை நாங்கள் ரெண்டு பேரும் மாத்திரம்தான் இருந்தோம் அப்போது நபி அவங்க என்ன செஞ்சாங்க என்றால் தன்னுடைய கையை என்னுடைய நெஞ்சிலே வைத்தார்கள் வைத்து சொன்னார்கள் குல் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் ரசோல்லாவை பார்த்து கேட்டு நல்லா அப்படின்னு தூது நான் என்னத்த சொல்லன்னு சொல்லி கேக்குறாங்க அல்லது என்னத்தை கூறுன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ரசு சொல்றாங்க இவைகளை நீங்க ஓதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாருந்தா அது ஓதுறாரு முழுமையாக ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நபியவங்க சொல்றாங்க குல் நீங்க ஓதுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நபி சொல்றாங்க அந்த சஹாபி மறுபடியும் திருப்பி கேட்கிறாங்க நான் என்னத்தை சொல்வதற்கு அல்லாஹின் தூதர் என்று கேட்ட நேரத்துல குல்லாவது பிரபில் ஃபலக் என்று குல்லாவது பிரபின் நாஸ் என்று சொல்றாங்க அப்ப குல்லாவது பிரபின் நாசை நான் முழுமையாக ஓதினேன் என்று சொல்லி அப்துல்லாஹிபின் ஹபீப் அல் அஸ்லம் இறுதியுள்ளார்கள் சொல்றாங்க அதற்கு பிறகு ரசு சல்லாஹ் அலை வசன் அவர்கள் சொன்னாங்க இப்படித்தான் அதாவது அடியார்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் உண்மையிலேயே பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த அத்தியாயங்களை போன்ற ஒன்று கிடையாதுன்னு சொல்லி நபி சொல்லல்லா அந்த சாபிக்கு சொல்றான் அப்ப பாதுகாப்பு தேடுறதுக்கு ஒரு அமைப்பு அரசு சொல்லல்லா அலிஹஸ் அவர்கள் காட்டித்தாராங்க அவைகளுக்கு சிறந்த ஒரு தேர்வாக அரசு சொல்லல்லா அலிஸ்னவர்கள் சூரத்தில் இஹ்லாசையும் சூரத்தில் பலக்கையும் சூரத்தில் நாசையும் காட்டி தருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அத்தியாயங்கள் உண்மையிலே எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அல்லாவோட உதவியோட பாதுகாப்பு தரக்கூடிய சிறந்த அத்தியாயங்களாக காணப்படுகின்றன எனவே இந்த அத்தியாயங்களை கொண்டு அதோடைய பிரயோசனங்களை அடையிறதுக்கு முயற்சி வேணும் வெறுமனே பாடமாக்கி வைத்திருக்கிறோம் தொழுகையில வந்தா ஓதிட்டு போறோம் என்ற நிலைப்பாடு மாத்திரம் இல்லாம வேற வேற இந்த சிறப்புகள் இந்த அத்தியாயங்களுக்கு இருக்குது அப்ப அந்த சிறப்புகளை அடையிறதுக்கு எங்களால் அழகா முயற்சி செய்யலாம் அங்கே அதான் நான் சொன்னேன் இந்தவாக்களின் போது அல்லாவோடத்தில் பாதுகாவல் தேடுகிற சந்தர்ப்பத்தில் இவளை ஓதலாம் அது இல்லாமல் இந்த மூன்று சூறாக்களையும் என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களை அல்லாவுடைய எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க பின்னால்ஷால நான் சொல்ல இருக்கிறேன் அந்தந்த சந்தர்ப்பங்களை நான் வலமே ஓதி வருவோம் மண்டம் ஆஷ அல்லாண்டு எங்களுக்கு ஒரு ஆசத்தை நான் பயப்பட தேவையில்லை மனிதனால் வரக்கூடிய ஆசத்தாக இருக்கலாம் ஜின்னத்தால வரக்கூடிய ஆபத்தா இருக்கலாம் அல்லது அல்லாஹோட ஏனைய படைப்பு வரக்கூடிய ஆபத்துக்களை இருக்கலாம் எல்லாத்தையும் அல்லாஹத்துல ஏதோ ஒரு வழியில இவைகள் ஓதுறத்தால எங்களை விட்டு திசை திருப்பி விடுவாங்க அவைகளால எந்த ஆபத்தும் வர போறல அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதர இந்த மூன்று சூறா கூடிய சிறப்ப நீங்க மனசுல வச்சுக்குவோம் நீங்க வாழ்க்கையில எத்தனையோ பல சந்தர்ப்பங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நீங்க முகம் கொடுப்பீங்க மனிதர்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் ஏனைய அல்லாவுடைய படைப்புகள் விலங்குகள் விசந்துக்கள் இவைகளால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் முகம் கொடுக்குறோம் அவையில காணும் போது உயிராபத்தை நாங்கள் உணர்றோம் உண்மையிலேயே அந்த நேரத்துல எங்களுக்கு கையில் இருக்கிற மிக முக்கியமான மூன்று ஆயுதம்தான் இந்த சூரத்துல கூடிய நாஸ் மூன்று ஆயுதங்கள் ரபுல் ஆலமின் நபியின் மூலம் வாக்களிச்ச மிக முக்கியமான ஆயுதங்களா இருக்குது இதை நாங்க எங்களை ஆயுதங்களாக எடுத்துக்கொள்ளலாம் இவைகளை கொண்டு அல்லாஹுடத்துல நாங்க பாதுகாப்பு தேடுவோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தால பாதுகாப்பு அளிப்பான் வாக்களித்த ரசூல் அல்லாஹு அலைமாங்க நபி போய் சொல்ல மாட்டார் அவர் வகையை தவிர வேறு எதையுமே சொல்ல மாட்டார் என்று நாங்கள் குர்வானில் பார்க்குறோம் அல்லாஹால சொல்றது அதனால இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் அப்போ அதை நம்பி நாங்கள் இவைகள் மூலம் உள்ள பிரயோசனங்களை அடைந்து கொள்றது நான் நிச்சயணும் மின்சாலா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இம்மூன்று சூறாக்களுக்கு உரிய இன்னும் சில சிறப்புகளை பார்ப்போம் வலமது இல்லாஹி அபுல்லி